கலியுகத்தில் என்ன இன்னொரு கல்யாணமே பண்ணிக்கலாம், இன்னொரு கல்யாணமே பண்ணிக்கலாம். ஏனென்று சொன்னால், ஒரு பெண் ஒரு ஸ்திரீ எந்த காலகட்டத்திலும் தனிமையாக இருப்பதற்கு இந்த சாஸ்திரம் அனுமதிக்கவில்லை. அதனால தான் அந்த காலத்தில் கூட்டு குடும்பங்கள், இந்திய பாரத தேசத்தில் பெரிய ஒரு இதுனா கூட்டு குடும்பங்கள். கூட்டு குடும்பங்கள் ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுன்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது. ஒருத்தரை ஒருத்தரை பாதுகாப்போடு இருக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் இதை டிபெண்ட்ங்கிற வார்த்தை தப்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதுகாப்பாக அனுசரணையாக இருப்பது அப்படிங்கிறது தான் அந்த கூட்டு குடும்ப தத்துவம். அதை டிபெண்ட் டிபெண்ட் சொல்லி தப்பாக ஆக்கிட்டாங்க. டிபெண்ட் கிடையாது, பாதுகாப்புடன் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து இருப்பது, உதவியாக இருப்பது. இதுதான் அந்த அடிப்படையில் இப்போ யுக தர்மத்தில் பாருங்க, கலியுகத்தில் கிரகத்தில் கணவன் இருந்தால் உடன்கட்டை ஏறுனா கலியுகத்தில் இன்னொரு கல்யாணமே பண்ணிக்கலாம். இதை அலோ பண்ணுறது, அலோ பண்ணுறது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறதுன்னா, கலியுகத்தில் நீ கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனால் இரண்டாம் தாரம் கல்யாணம் பண்ணிக்கலான்னா அதையும் பண்ணிக்கோ. இரண்டாம் தாரம் கல்யாணம் பண்ணினா பண்ணிக்கோ, தப்பு இல்லை. ஆனால் அப்படி பண்ணுகின்ற பொழுது முதல் கல்யாணத்தில் அக்னி சாட்சியாக கன்னியாதானம் பண்ணுறான். ஏற்கனவே கன்னியாதானம் ஒரு பொண்ணை ரெண்டாவது திருமணம் பண்ணும்போது எப்படி அக்னி சாட்சியாக கன்னியாதானம் எப்படி பண்ண முடியும், அந்த பொண்ணு தான் கன்னி கழிஞ்சிட்டாலே. அப்போ இரண்டாம் திருமணத்தில் கன்னியாதானம் பண்ண முடியாது, அக்னி சாட்சியாக பண்ண முடியாது. அம்மி மிதித்து அருந்ததியை பார்த்து உன்னை தவிர வேறொரு கணவனை மான்மகனை மனதாலும் நினைக்க மாட்டேன்னு சொல்லி அம்மி அது அம்மி மிதித்து அருந்ததியை பார்த்து சொன்ன அந்த சடங்குகள்லாம் பண்ணக்கூடாது. இதுதான் அந்த யுக தர்மத்தினுடைய சில கோட்பாடுகள், சில தர்மங்கள். முதல் திருமணமாக இருந்தால் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து பண்ணிக்கலாம், கன்னியாதானம். இரண்டாவது எப்படி கன்னியாக இருப்பாவ, கன்னி கழிந்து விடுகிறாள் இல்லையா, அதனால் இரண்டாவது திருமணத்து கன்னியாதானம் பண்ண முடியாது. மந்திரம் கடல் கிடையாது, புனர்வாகத்துக்கு மந்திரம் கிடையாது. ஆனால் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறது சாஸ்திரம். ஆனால் புனர்வாகத்துக்கு மந்திரங்கள் கிடையாது, அக்னி சாட்சி கிடையாது, அம்மி மிதித்து சடங்குகள் கிடையாது. ஆனால் விவாகம் பண்ணிக்கலாம். ஏன்னு சொன்னால் ஸ்திரீ தர்மத்தில் ஒரு ஸ்திரீ தனியாக இருக்கக்கூடாதுங்கிற காரணத்தினால இதுதான் யுக தர்மம்.